ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு பஸ் சிமுலேட்டர் கேம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த கேம் பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸோட ஸ்கின்னை அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷன் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி இப்போ ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாதியில் ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம டைட்டில் அடி டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமோட டவுன்லோட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் ஸ்கின் தான் இருக்கும். இந்த பஸ்ஸோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக தான் இருக்கும். இதில் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸோட ஸ்கின்னை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்லாம் டவுன்லோட் பண்ணணும். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, அதில் சில இமேஜஸ்லாம் இருக்கும். அதை வச்சு நம்ம ஸ்கின்னை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஆப்பில் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் தான் இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா கேரேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு லோட் ஆகும். மேலே பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸோட இது தீம் சவுண்டு எல்லாமே இருக்கும். நம்ம பஸ்ஸோட ஹாரன் சவுண்ட் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் மியூசிக் பிளேயர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாங்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும் நம்ம என்ன சாங் வேணுமோ அதை ப்ளே பண்ணி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் பேக்ரவுண்டில் பஸ்லேயே பாடிக்கிட்டு வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல தீம் அந்த ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌஸ் லைப்ரரி அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம நான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்கின் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் ப்ரௌஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் கீழே கொடுத்துருக்க ஸ்கின்னை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு என்ன ஸ்கின் வேணுமோ அதை நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பஸ்ஸில் செட் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இப்போ ரூட்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்கின்னாக சூஸ் பண்ணால் ரூட்லாம் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம், காரைக்குடி, அது மாதிரி தஞ்சாவூர், அது மாதிரி இப்போ ரூட்லாம் இருக்குது. நம்ம என்ன வேணுமோ அதில் நீங்கள் மாற்றி மாற்றி செட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மாறிக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸோட ஸ்கின் இப்போ அப்ளை ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல க்ரீன் கலர் பட்டன் அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு ஆட் பார்க்க சொல்லுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃப்ரீ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட் ஓடும். இல்லை அப்படின்னா ஆர்பி அப்படின்னா அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஆர்பி நீங்கள் முதலே விளாண்டுருக்கீங்க அந்த கேம் அப்படின்னா ஆர்பியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்பியில் குறைஞ்சி இப்போ ஸ்கின் அப்ளை ஆகி மேலே பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸோட ஹார்ன் சவுண்டு, அது மட்டும் இல்லாமல் மியூசிக் பிளேயரில் நம்ம மியூசிக் ஆட் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் பிளேயர், மியூசிக் ரேடியோ அப்படின்னு இருக்கும். நம்ம மியூசிக் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் நம்மளோட சாங்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இதில் ஈஸியாக சாங்லாம் ஆட் ஆகிக்கும். அதில் நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ப்ளே பண்ணி விட்டோம் அப்படின்னா, சாங்கை ப்ளே பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ப்ளே ஆகிட்டு போவோம். இப்போ நம்ம கேம் ப்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ மோட் அப்படின்னு இருக்குது, அது கேரியர் மோட் அப்படின்னு இருக்குது, மல்டிப்ளேயர் மோட் அப்படின்னு இருக்குது. ஃப்ரீ மோடுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம பஸ்ஸை நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். கேரியர் மோட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இடையிலலாம் பேசஞ்சர் நின்றுட்டு இருப்பாங்க, நம்ம அவங்கள ஏற்றி நம்ம பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் இறக்கணும், அது மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரீ மோடை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் மேப் சூஸ் பண்ண சொல்லுது, நம்ம எந்த ஏரியாலேருந்து எந்த ஏரியா போகணும் அப்படின்னு கேட்குது. நம்ம ஜஸ்ட் நம்ம பக்கமாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு இப்போ கோ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ கேம் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேட்டுக்கு நமக்கு மேப் எல்லாமே வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இதில் எல்லாமே இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா உள்ள நம்ம உள்ளே இருக்க வியூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெளியே எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மியூசிக் பிளேயர் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன ஒரு சாங் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச சாங் கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சாங் ப்ளே பண்ணணும் அப்படின்னா பஸ்ஸில் பாடுற மாதிரியே இருக்கும். ரொம்பவே சூப்பராக கூட இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இதில் நம்ம ஏன் ஆட் பண்ணி காட்டல அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஸோ அதனால தான் நான் இதில் சாங் ஆட் பண்ணி காட்டல.
நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸோட ஸ்கின்னை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்படின்னா ஜிப் ஃபைலில் தான் டவுன்லோட் ஆகும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே சேர்த்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் ரெடி அப்படின்ட்டு ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அதை போட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிக்கும். இப்போ நம்ம பாஸ்வேர்டு திரையில் காட்டுற மாதிரி நீங்கள் கேப்ஸ் லெட்டர் ஸ்மால் லெட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஓப்பன் ஆகிரும். இந்த கேம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இது மாதிரி கேம் இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டைட்டில் அடிடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் இது போன்ற டெக் நியூஸ்களை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.